ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சாதவாகன டைனஸ்டி பற்றி, ஆன்ஷியன்ட் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல மோட்டிவேஷன் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். மக்களே, நம்ம நடுவில் எதுக்கு பிரச்சனை வருது? நம்ம கம்யூனிகேஷனில் மனுஷங்க நடுவில் எதுக்கு பிரச்சனை வருதுன்னு ஒரு வாட்டி சிந்திச்சு பாருங்கள். அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, மற்றவங்க சொல்கிறது எதுக்கு நம்ம கேட்குறோன்னா, அதுக்கு நம்ம ஏதாவது பதில் சொன்னோன்னு தான் கேட்குறோமே தவிர, அதை புரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்பயுமே கேட்குறதில்ல. நம்ம வாழ்க்கையில் யாராவது எதாவது எதுக்கு எதுக்காவது சொன்னாங்கன்னா, அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க கற்றுக்கிட்டாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். ஸோ லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் நாட் லிசன் டு ரிப்ளை. நம்ம எல்லாருமே நம்ம அடுத்தவங்க சொல்கிறது கேட்குறோன்னா, எதையாவது ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காகவே கேட்போமே தவிர, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கருத்தை புரிஞ்சுக்கிறத நம்ம விட்டுருவோம் வாழ்க்கையில். ஸோ நம்ம கம்யூனிகேஷனில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அதான். வாழ்க்கையில் யாராவது எப்பயாவது தாய் தப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, அது தெரியாத வயசானவராக இருக்கட்டும், ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தீர்வாயிரும். அதே போல் அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணும், நான் என் கருத்து சொல்லணும்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா லிசனிங் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலடைந்து நல்லா வாழுங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சாதவாகன டைனஸ்டி. சாதவாகன டைனஸ்டி வந்து ஆன்ஷியன்ட் இந்தியாவில் நேஷனல் லெஸ்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து முன்னாடியே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நிறைய டாபிக் இதில் நான் சேர்த்து சொல்கிறதுனால இதை தனியாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ சாதவாகன டைனஸ்டி பற்றி படிக்கணும்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வாழ்ந்த காலம் வந்து எப்போ இப்படின்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இருக்கிறது வந்து நமக்கு ஏதாவது ரிட்டன் எவிடன்சஸ் கிடச்சிருக்கான்னா இல்லை. அதனால தான் நிறைய ரிட்டன் எவிடன்சஸ் இல்லை நமக்கு. அவங்க செதுக்கிய வரைபடங்கள், இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கல் பதிவீட்டுகள், இதை வச்சு தான் நம்ம ஏதோ ஒரு விஷயம், சாதவாகன இப்படி வாழ்ந்தாங்க, எந்த ராஜா இருந்தாங்க, புராணங்களில் சொன்னதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். எப்போ புராணங்கள் கதையில் சொன்னாங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான பதில் இருக்காது. நீங்கள் ஒரு ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்க்கு எது முக்கியன்றது மட்டும் நம்ம பார்த்துட்டு விட்டுறணும். அதனால் கதைகளை நான் தூக்கிட்டு ஜஸ்ட்டு முக்கியமானது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாதவாகன டைனஸ்டி பற்றி வந்து புராணத்திலலாம் சொல்லியிருக்கு. அதே போல் நம்ம தமிழில் சிலப்பதிகாரத்திலலாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர் பார்க்கும்போது அதை பற்றி பார்ப்போம். சிலப்பதிகாரத்தில் செங்குட்டுவன், சேரன் கிங் வந்து செங்குட்டுவன் வந்து ஹிமாலயாஸை வந்து கான்க்யூர் பண்ண போயிருப்பார். அவர் போகும்போது கூட அவர் என்னென்னு அவருக்கு நூவர் கன்னர்னு, நூறுவர் கன்னர்னு உதவி பண்ணான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தமிழ் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா, நூவர் கன்னர்னால் அது வந்து நூறுனா நமக்கு தெரியும், ஹண்ட்ரட் கண்கள் உள்ளவர். அதுக்கு நம்ம டைரெக்டாக பிராகிருத் பாஷையில் இல்லை தெலுங்கு பாஷையில் நம்ம மாற்றி பார்த்தோம்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சதகர்ணி. புரிங்க, பார்த்துக்கோங்க, சதகர்ணி. அவர் ஒரு சாதவாகன ராஜா. ஸோ இந்த மாதிரி நிறையா எவிடன்சஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, பல எவிடன்சஸ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாமே. இப்போ சாதவாகன டைனஸ்டி முதல்ல வந்து சாதவாகன என்றால் என்ன, முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சதா அப்படி என்றால் ஏழு, வாகனானா ஏழு குதிரைகள் ஓட்டுபவர். யார் ஏழு குதிரை வச்சு ஓட்டுற ராஜா, ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்கள். யாருமே இல்லை, நம்ம சூரிய பகவான் தான். சூரிய பகவானோட வெஹிக்கிள் என்னன்னா, ஏழு குதிரைகள் இருக்கும், அதோட அவர் ரதத்துல அவரு போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பொம்மைகள் நீங்க நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அது சூரிய பகவான் தெரிஞ்சுக்காது. அதுக்கான அர்த்தம் இதுதான், சதவாகனானா சதானா ஏழு குதிரைகள் ஓட்டுபவர். ஸோ அதனால அவர் தான் சூரிய பகவான். இவங்களை வந்து சூரியன் கிளான்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய எவிடன்ஸ்ல. இதுக்கான மீனிங் அதான், அவங்களோட எவ்வளோ ஏரியா ரூல் பண்ணான்னு பார்ப்போம். இவங்களுக்கு முன்னாடி டெக்கன், இவங்க மெயினாக ரூல் பண்ண ரீஜன் என்னன்னா டெக்கன் மற்றும் தென்பகுதி. அப்படின்னா கம்ப்ளீட் தென்பகுதியில் மெயின் டெக்கன் மற்றும் ஆந்திரா, இந்த ரெண்டு ஏரியாவையும் சேர்த்து தான் அவங்க ரூல் பண்ணாங்க. கம்ப்ளீட் நம்ம கீழே வந்து தென்பகுதியை பார்க்குறோன்னா, அங்கே வந்து சவுத்தில் வந்து பாண்டியன்ஸ் சோலாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தனால அவங்க அதை தாண்டி வரல. பட் ஆனால் மெயின் டெக்கன் ரீஜனில் இவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. டெக்கன் ரீஜனில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜா யாருன்னா, இந்த சாதவாகன டைனஸ்டியை சேர்ந்தவங்க தான். அவங்கள பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயம் பார்ப்போம். முக்கியமாக வந்து இவங்களுக்கு முன்னாடி மொத்த இந்தியாவையும் கிட்டத்தட்ட சவுத் இந்தியா வரைக்கும் டெக்கன் ரீஜனை ரூல் பண்ணது யாருன்னா மௌரியன் ரூலர்ஸ் தான். அவங்கள வந்து ஓவர் டேக் பண்ணி எப்போ மௌரியன்ஸ் வந்து கம்மியானாலோ அப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம், நார்த் ஈஸ்ட் சைடில் ஃபாரின் இன்வேஷன்ஸ் வரும், சென்ட்ரல் இந்தியாவில் சுங்கா குஷான்ஸ், இன்னும் நிறையா ஷாக், வேறு வேறு கன்வாஸ், இந்த மாதிரி நிறையா ராஜாங்கள் வருவாங்க. ஷாக்காஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சைடு. ஸோ டெக்கனில் யார் அவங்கள ஓவர் டேக் பண்ணி வருவாங்கன்னா, இந்த சாதவாகன டைனஸ்டி தான் மௌரியன்ஸை ஓவர் டேக் பண்ணி வருவாங்க. ஸோ இப்போ சாதவாகன இது முத தலைநகர் வந்து பிரதிஸ்தானான்னு சொல்லுவாங்க. பிரதிஸ்தானா வந்து மகாராஷ்டிரா இருக்கு. ஆரம்ப காலத்தில் மகாராஷ்டிராவில் சில பகுதியில் உருவாகி அதுக்கடுத்து ஸ்லோ ஸ்லோவாக மூவ் ஆகி ஆந்திரா முழுக்க கான்க்யூர் பண்ணி மெயினாக அவங்களோட தலைநகரத்தை வந்து கேபிட்டலாக மாற்றிட்டாங்க அமராவதியை.
ஸோ அமராவதியை வந்து தரணி கோட்டா என்று கூட சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஆந்திராவோட தலைநகரம் கூட அமராவதி தான். அந்த இடத்துல தான் மொதல் அவங்க தலைநகரத்தை வச்சுருந்தாங்க. ஸோ எப்போ இங்கே ஆண்டாங்களோ அதனால் அவங்கள ஆந்திராசனம் சொல்லுவாங்க. பல புராணங்களில் ஆந்திராசனம் கூட இவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க இருக்கும்போது நிறைய நாட்டுங்களோட பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்துருந்தாங்க, அவங்களோடையும் பிரச்சனை இருந்துச்சு. வெஸ்டர்ன் சத்ராப்ஸை ஷாகாஸ்ன்னு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட பிரச்சனை. வெஸ்டர்ன் சத்ராப்ஸோட ஷாகா ரூலர்ஸோட, அதே போல் ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா கலிங்க ரூலர்ஸோட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து சேரன் ராஜா செங்குட்டுவன்லாம் உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். இதெல்லாமே எழுத்து பதிவீட்டில் கிடைச்சேன்னு நமக்கு வந்து எவிடென்சஸ் அதுதான். அதே போல் இன்னொரு விஷயம் நான் அவங்க சொன்னாங்க, தாமிரபரணி நம்ம பார்த்துருக்கோம். தாமிரபரணின்றது ஒரு நதியோட பேராக பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்ரீலங்கா மொத்தத்தையும் சேர்த்து தாமிரபரணின்னு தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சேத்தவனாஸ் இது எல்லாமே ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக சேத்தவனால் எந்த மாதிரி கேள்விகள் வரும்னு பார்ப்போம். நம்ம புராணங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30 ராஜாக்கள் வந்து கிட்டத்தட்ட 450 வருஷம் ரூல் பண்ணாங்கன்னா அவங்க தான் இந்த சேத்தவனாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 30 ராஜாவும் உங்களுக்கு எக்ஸாம் ஞாபகம் வச்சு முடியுமானா முடியாது. அதனால அவ்வளோ கஷ்டப்படாதீங்க. ஒரு சில ராஜ்யங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் ஆரம்பம் யார் முடிவு யார் என்பது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த ஆரம்பம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சேத்தவாகனா அவங்களோட ஃபஸ்ட் கிங் யாருன்னா ஷிமுகா. ஸோ சேத்தவாகனாவை ஆரம்பித்தது யாருன்னா ஷிமுகா, இல்லாட்டி சிமுகான்னு சொல்லுவாங்க, ஒரு ஷிம்ருகான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பதிவீட்டில் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஷிமுகா என்ற ராஜா மட்டும்தான். அதுக்கடுத்து சாத்தகர்ணி முக்கியமானவர். நெக்ஸ்ட் சாத்தகர்ணி டூ. இந்த சாத்தகர்ணி டூவை பார்த்தீங்கன்னா அதிக காலம் ஆட்சி முறை பண்ணது யாருன்னா இந்த சாத்தகர்ணி டூ தான். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குற யாருன்னா சாத்தகர்ணி புலமாவி ஞாபகம் வச்சுக்கணும். ஹாலா என்றவர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் ஒரு புக்கெல்லாம் எழுதியிருப்பார், மகர்ஷி இன்னொன்று இருக்கும், அது வந்து ஹாலா எழுதியிருப்பார். அதுக்கடுத்து அவரை பற்றி பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. கௌதமி புத்திர சாத்தகர்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். வைசிஷ்டி புத்திர அக்கா புலமாவின்னு சொல்லுவாங்க, வைசிஷ்டி புத்திர சாத்தகர்ணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல டைரெக்டாக நீங்கள் புலமாவி ஃபோர் என்பவரை ஞாபகம் ஃபைனல் கிங்க. ஸோ இவங்க தான் முக்கியமானவங்க. அவங்கள பற்றி நம்ம சில கதைகள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் நம்ம கதைகளை பார்க்க மாட்டோம். எதுக்குன்னா கதையாக கேட்டுருந்தோம்னா இந்த கிளாஸ் வந்து இன்னொரு 4 மணி நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் வச்சு கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கதைகள் வேணும்னா நம்ம வருங்காலத்தில் இன்றைக்காது இன்னும் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்ப்போம், சேத்தவாகனா டைனஸ்டி எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் ரூல் பண்ணாங்க. 60 BC 225 BC வரைக்கும் ரூல் பண்ணாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த கல்பது வீட்டுகளை பார்த்தீங்கன்னா அவங்க செதுக்கிய கல்பது வீட்டுகளை வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இங்கே பார்க்கலாம் நீங்கள், 3 குதிரை இந்த சைடு இருக்குது ஹார்சஸ், அந்த பக்கமும் இன்னொரு 3 இருக்கும், சென்டரில் ஒரு ஹார்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து கிளியராக வந்து சன் காடை இண்டிகேட் பண்ணுதுன்னு, சூரிய பகவானை இண்டிகேட் பண்ணுது. இது எல்லாமே அவங்க தெரிவிக்கிற மாதிரி தான் நிறையா கல்பது வீட்டுகளை அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்களோட முதல் தலைநகர் என்னது, பிரதிஷ்டானா என்றது, அதை பைத்தான் என்றும் சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்து அவங்களோட தலைநகரத்தை அமராவதிக்கு மூவ் பண்ணிட்டாங்க, தரணி கோட்டவா. பிரதிஷ்டானா எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே போல் அமராவதி எங்கே இருக்குன்னா தரணி கோட்டாவில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும். அதே போல் அவங்க யூஸ் பண்ண பாஷான்னு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பிராக்ரித் என்பதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயமாக ஆப்ஷன் பிராக்கிருத்தி இருந்தால் அதை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம். தெலுங்கு என்பது நெக்ஸ்ட் ஆப்ஷன். அவங்க சான்ஸ்கிரிட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, தமிழும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் எல்லா பாஷையும் நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் மெயின் பாஷைன்னு கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம பிராக்கிருத்தின் தான் சொல்லியாகணும். அதுக்கடுத்து அதோட அவங்களோட ஃபாலோ ஆன மதம், முக்கியமாக வந்து சேதவான டைனஸ்டியை சேர்ந்தவங்க எல்லாம் என்னென்னா ஹிந்துயிசம் பிராமணிசம் அதிகம் ஃபாலோ ஆனவங்க. ஆனால் அவங்க புத்திசத்தை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அப்படின்னா அவங்க ஆட்சி முறையில் புத்திசத்துக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் கொடுத்து அதுக்கான நிறையா கல்பது வீட்டுகள், நிறையா எவிடென்சஸ் கல்ச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வளர்ச்சி அடைய உதவி பண்ணாங்க. பட் ஒரிஜினலாக சேத்தவாகனாஸ் என்னன்னா ஹிந்துஸ் பிராமணஸ் என்னவுன்னா சில இடத்துல வந்து சதபத் பிராமணா அந்த மாதிரிலாம் எவிடென்சஸ் இருக்குது. அப்படின்னா பிராமணர்களை ஆட்சி முறை பண்ணுறவங்கன்ற பேர்லாம் வாங்கியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கௌதமி புத்திர சாத்தகர்ணி இருப்பார், அவர் வந்து அந்த டைட்டில் வாங்கியிருப்பார். என்னென்னா இந்த பிராமணர்களை ஆட்சி பண்ணி பண்ணுறவர், பிராமணர்களே உயர்ந்தவர் அந்த மாதிரி பட்டம்லாம் ஒரு இடத்துல வாங்கியிருப்பார். பட் ஆனால் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் இருந்தாலும் அவங்க புத்திசத்தை அதிகமாக ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆந்திர பிரதேஷில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா புத்திசத்தை ப்ரமோட் பண்ண மெயின் கிங்டம் எதுனா சேத்தவாகனா மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து தான் எந்த ஒரு கிங்டமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேத்தவாகனா தான் புத்திசத்தை ப்ரமோட் பண்ணாங்க. யார் என்னென்னா அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இன்னும் பார்த்தோம்னா இவங்க ஆட்சி முறை பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்கனை ரூல் பண்ணது வந்து மௌரியாஸ் இவங்க. அதே போல் கான்வாஸை தோக்கடிச்சு தான் இவங்க வருவாங்க.
அதே போல் இவங்களுக்கு அப்புறம் வந்தது யாருன்னா இக்ஷவாக்கு டைனஸ்டின்னு ஒன்று வரும். அவங்க வந்து ஆந்திராவில் சதவானாஸை டிஃபீட் பண்ணி அவங்க ஒரு கிங்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரிஜினல் என்னென்னா சதவானா என்பது ஒரு பெரிய கிங்டமாக டெக்கன் ரீஜன் இருக்கும். எப்போ இவங்க பவர் குறைஞ்சிருமோ அப்போ இது வந்து பல பிரிவுகளாக பிரிஞ்சு ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு ராஜா வந்து கான்கியூர் பண்ணுவாங்க. ஆந்திராவில் தான் இந்த இக்ஷவாக்குஸ் என்பது அவங்கள ஓவர் டேக் பண்ணுவாங்க. புராணத்தில் என்னென்னா மத்ஸ்ய புராணா, இன்னும் வாயு புராணா, பிரம்மாண்ட புராணா, இந்த மாதிரி நிறையா புராணங்கள் இருக்குது. எல்லா புராணங்களையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்கள ஆந்திராஸ்ன்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆந்திராஸ்னா அவங்க வந்து காலகாலமாக வந்து அந்த ஆந்திரா ரீஜனை ரூல் பண்ண கிரேட்டர் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த புராணங்களில் எவிடன்சஸ் என்னென்னா இவங்கெல்லாம் ஆந்திராஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் நிறையா புராணங்களில் நிறைய எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செங்குட்டுவன் ராஜா வந்து நார்த் அப்படின்னா ஹிமாலயாஸை கான்கியூர் பண்ண போகும்போது அப்போ என்ன செய்வாங்கன்னா அப்போ நூவர் கர்ணர் என்பவர் உதவி பண்ணியிருப்பார். அதுக்கான தமிழாக்கம் வந்து நம்ம மாற்றின்னு பார்த்தோம்னா அது சாதகர்ணேன். சதானா நூறு, நூறு கண்கள் உள்ளவர் சாதகர்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ அதனால் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், ஓகே அவங்களுக்கு இவங்களுக்கும் லிங்க் இருக்குது, ஒரு எல்லாருமே ஒன்று ஒரே காலகட்டத்தில் பேரலாம் வாழ்ந்தாங்க. ஸோ ஒரு ஒரு ராஜாவில் இருக்கிற எவிடன்சஸ் வச்சு நம்ம நிறையா கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கலிங்க ராஜாவை பற்றி பார்க்கும்போது ஆதிகம்பை பார்த்துருப்போம், அதுலேயும் நம்ம சதவானா பற்றி எவிடன்ஸ் பார்க்கலாம். அதே போல் ருத்ரமன் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுலேயும் நம்ம சதகர்ணாஸ் பற்றி பார்ப்போம். ஓகே நண்பா, இப்போ நம்ம சதவானா டைனஸ்டியை பற்றி பார்ப்போம். அவங்க வந்து ஃபஸ்ட் செஞ்சுரி ஏடி பிசிலேருந்து ஏடி வரைக்கும் ரூல் பண்ணிடுவாங்க. முக்கியமாக வந்து அந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தாச்சு. அதே போல் அவங்க ஆந்திராவில் வந்து முக்கியமாக வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் அவங்கள சாதகர்ணீஸும் சொல்லுவோம், ஆந்திராஸ்னும் சொல்லுவோம். அவங்களோட முக்கியமான சென்டர்ஸ் எதுன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து நாகார்ஜுனா மற்றும் அமராவதி. நாகார்ஜுன கொண்டால வந்து அது ஒரு மலைப்பகுதி, நதி கிருஷ்ணா நதி ஓரத்தில். அங்கே வந்து புத்திசத்தை வந்து அதிகபட்சமாக வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கு நாகார்ஜுனா யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டீச்சிங் எல்லாம் புத்திசத்தை வந்து அவங்க போதிச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்னென்னா ஷிமுகா, அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டைனஸ்டியை கண்டுபிடிக்கிறவர். அவர் கண்டுபிடிச்சது ஒன்றும் ஆந்திராவில் இல்லை, மால்வா ரீஜியன், விதர்பா ரீஜியன், அனுப்பா ரீஜியன், இந்த ரீஜியனில் முக்கியமாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஷேடிங் ரீஜன், இந்த ரீஜன் தான் அவங்க அதிகமாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மால்வா ரீஜன்னால் கொஞ்சம் மகாராஷ்டிராவுக்கு மேல் பகுதியில் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, விதர்பா எல்லாத்தையும் சேர்த்து வரும். ஸோ அந்த ரீஜன் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஷுங்காஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சு வந்தாங்க. அதே போல் ஷிமுகா வந்து அவரோட தம்பி இருப்பார் அப்படின்னா அவரோட பிரதரே இருப்பார் கண்ணா என்பவர், அவரே ஷிமுகாவை கொண்டுருவார், கொண்டுட்டு அந்த டைனஸ்டியை எடுத்துப்பார். முத அந்த டைனஸ்டியை வந்து கொஞ்சம் டெக்கன் ரீஜன் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, இன்னும் கொஞ்சம் கர்நாடகா, கர்நாடகாவோட நார்த்தர்ன் சைடு எல்லா ரீஜனுமே, தெலுங்கானா எல்லா ரீஜன்லையுமே வந்து அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பார். அதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் சாதகர்ணி ஒன், இவரை பற்றி பார்க்கணுன்னா இவர் வந்து ஷிமுகாவோட பையன்தான். எப்போ ஷிமுகாவோட தம்பி அவரை கொண்டு ராஜ்யத்தை எடுத்துப்பாரோ உடனே அவங்க பையன் வந்து இவரை தொகுச்சு அவர் ராஜ்யத்தை எடுத்துப்பார். அதனால தான் நான் கதைகள் சொல்லலை, கதைகள் வரைக்கும் போனோம்னா நிறையா இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து சாதகர்ணி ரூல் பண்ணும்போது நம்ம தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தக்ஷிணபதாவோட தலைவர்னு சொல்லுவாங்க. தக்ஷிணபதான்னு நமக்கு தெரியும், தென்னிந்தியாவோட மெயின் கிங்னு. அதே போல் கன்ஹாவை தொகுச்சு அவர் வருவார். நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தோம்னா சாதகர்ணி வந்து அவர் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டோடனே அவர் வந்து நிறைய யக்னங்கள் பண்ணுவார். ரஜசூய யக்னா, இன்னொன்று அஸ்வமேதா யக்னான்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ரஜசூய யக்னானா என்னென்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும், பட் ஆனால் ஏதோ பொதுவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியணும்னா இங்கே பாருங்கள், பிராமணர்கள் வந்து ஒரு தீ கூட்டம் போட்டு நடுவில் தீப்பந்தம் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு 100-200 பிராமணர்ஸ் வந்து நம்ம ஏதாவது சினிமாவில் பார்ப்போம், அவங்க வந்து யக்னம் பண்ணுவாங்க. சில படங்களை பார்க்கலாம். அவங்க யக்னம் பூஜை பண்ணுறது எதுக்குன்னா அந்த ராஜாவோட ஆட்சி முறை வந்து நல்லா இருக்கணும், அந்த ராஜ்யம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணணும், அவங்க பாசிட்டிவாக வளரணும் என்பதுக்காக அவங்க யக்னம் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ரஜசூய யக்னம்னு சொல்லுவாங்க. அதே போல் அஸ்வமேதா யக்னம், ஃபார் எக்ஸாம்பிள் மலவரலன்னா கூட இந்த மாதிரி யாகம் பண்ண வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ரஜசூய யக்னம். நெக்ஸ்ட் என்னென்னா அஸ்வமேதா யக்னம்னா அஸ்வம்னா என்னென்னா குதிரை, இது ராஜாவோட குதிரையை ஒன்று வந்து அவங்க ஓட விடுவாங்க, ஃப்ரீயாக கழட்டி விட்ருவாங்க. அதே போல் ராஜாவோட சேவகரும் அது கூட போவார். ஒரு வருஷத்து வர டைம் கொடுப்பாங்க, அந்த டைம் வந்து அந்த குதிரை எவ்வளோ தூரம்னாலும் போகலாம், எப்படினாலும் சுற்றி வரலாம். அது சுற்றி வரும்போது எவ்வளோ ரீஜனை சுற்றி வந்துச்சு, ஒருவேளை ஃபாரின் டெரிட்டரி அப்படின்னா பக்கத்து ராஜாவோட நாட்டோடைய இடத்துக்குள்ளே போச்சுன்னா அப்போ அந்த ராஜாவுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று
அவர் ஃப்ரெண்ட்லி ட்ரீட்டியை சைன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து அவரோட ராஜ்யத்தை இவருக்கு சப்மிட் பண்ணணும், இல்லை அந்த குதிரையை கொண்டுட்டு யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸில் இது எதுக்குன்னா நம்ம நாட்டோட ராஜாவோட பவரை காட்டுந்தான். இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜாவாக இருப்பார், அவரோட குதிரை போகுதுன்றதுக்காக அவங்க வந்து ஒன்று சப்மிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வரணும், இல்லை யுத்தத்துக்கு வரணும், ரெண்டு ஒன்று ஆப்ஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை அந்த குதிரை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக சுற்றி எல்லா இடத்தையும் எவ்வளோ எவ்வளோ ரோம் பண்ண முடியுமோ அவ்வளோ சுற்றிட்டு வந்துருச்சுன்னா திருப்பி வந்து அது ராஜ்யத்துக்கு எடுத்துருவாங்க, ராஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த குதிரையை பலி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அஸ்வமேத யக்ஞான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா ராஜாவோட பவர் காட்டுறதுக்கு, மற்ற ராஜ்யத்துலேயும் அதோட ராஜ்யத்தோட வளர்ச்சிக்காகவும் ராஜாவோட பவர் காட்டுறதுக்காக செய்கிறது தான் இந்த அஸ்வமேத யக்ஞான். ஸோ உங்களுக்கு இப்போ ரஜஸ்வியனாலும் அஸ்வமேதனாலும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சாதகர்ணி டூ பற்றி பார்ப்போம். ரொம்ப வருஷம் அப்படின்னா 56 வருஷம் ரூல் பண்ண ராஜா யாருன்னா இந்த சாதகர்ணி டூ. உங்கள் எக்ஸாம்பிள் சாதகர்ணி டூ பற்றி கேட்டாங்கன்னா அதிக காலம் ஆட்சி முறை பண்ணவர் யாருன்னா சாதகர்ணி டூன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம காரவேலா பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம், அந்த காரவேலா கூட சண்டை போட்டவர் கூட இந்த சாதகர்ணி டூ தான். அதே போல் காரவேலனா யார், இந்த கலிங்கா, கலிங்கனா ஒடிசா இருக்கிற ரீஜன், இந்த ரீஜனை வந்து ஆட்சி முறை பண்ணவர் தான் இந்த சாதகர்ணி டூ. காரவேலா கலிங்கா ஆட்சி முறை பண்ண காரவேலை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் அந்த இடத்துல வந்து ஹாத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஹாத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லையும் இவங்களை பற்றி தெரிவிச்சிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, சாத்தவாகனா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு யுத்தம் நடந்துச்சுன்னு அந்த ஹாத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் கூட நம்ம கிடச்சிருக்கோம். ஒவ்வொரு ராஜா குட்டியும் நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற எவிடன்ஸஸையும் நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட் கௌதமி புத்திர சாதகர்ணி, இந்த பேர்லேயே ரொம்ப பெருமை இருக்கு நண்பா. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து தகப்பனோட பேரை முன்பெயராக வச்சுருப்போம், பட் ஆனால் இந்த சாதகர்ணி ராஜா என்ன செஞ்சாருன்னா கௌதமி புத்திர சாதகர்ணி அப்படின்னா கௌதமினா அவங்க அம்மா பேர், புத்திரானா அவங்களோட மகன் என்று. ஸோ ஒரு அம்மாவோட பேரை துணை பெயராக வச்சு ஆரம்பித்தது யாருன்னா இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி. ஸோ அவங்களோட எக்ஸாம்பில் வந்து கேட்கலாம், ஒரு மேட்ரிலீனியல் அப்படின்னா மேட்ரினி அதிகமாக யூஸ் பண்ணால் கிங்டம் எதுனா கூட சாதவாஹன டைனஸ்டி தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பேட்ரிலீனியல்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மேல் டாமினேஷன் இருக்கும், பட் ஆனால் ஃபிமேலோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டது வந்து இந்த ராஜா தான். அதே போல் ராஜாவை முடிவெடுக்கும் எல்லா செயல்களையும் வந்து அவங்க தாய் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அதே போல் அவரோட கல்பதி வீடுகள் நம்ம பார்த்துருப்போம், நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், அது கூட அவங்க அம்மா அப்படின்னா குவீன் மதர்ன்னு சொல்லுவாங்க கௌதமி பாலஸ்ரீன்னு. அவங்க சாதிச்ச அப்படின்னா அவங்க ராஜா சாதித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட அந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷனில் கல்பதி வீட்டில் அவங்க பதிவிட்டிருப்பாங்க. இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி தான் இருக்கிறதுலே பெருமையான ரூலர். சாதகர்ணி டூ வந்து ரொம்ப காலம் ரூல் பண்ணவர் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா, பட் ஆனால் இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி வந்து ரொம்ப பெருமையான ரூலர், ரொம்ப நாள் ரொம்ப ரீஜியன்ஸ் வந்து ஆட்சி முறை பண்ணார். முக்கியமாக ஷாகாசத்தோ கடிச்சார், யவனாஸ், யவனாஸ்னா யாருன்னா இண்டோ கிரீக்ஸ் தான் யவனாஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களையும் அவர் தோக்கடிச்சார். நெக்ஸ்ட் என்னன்னா பஹல்வாஸ், பஹல்வாஸ்ன்னு யாரை சொல்லுவோம், இண்டோ பார்த்தியன்ஸை பஹல்வாஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் சாதவாஹன பவர் வந்து எல்லா இடத்துலையும் காட்டினார். ஸோ அவர்கிட்ட வந்த எல்லாத்தையுமே அவர் தோக்கடித்தவர், ரொம்ப பெருமையை கூடியவர். அதே போல் அவங்க அம்மா பேர் துணை பேரை வச்சுருந்தார். இவங்க சாதவாஹன டைனஸ்டின்னு வந்து லெட் காயின்ஸ் மற்றும் காப்பர் காயின்ஸ் வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் சில்வர் காயின்ஸ் அதிகமாக பிரிண்ட் பண்ண கிங் யாருன்னா இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி. அதனால தான் அவர் நம்ம ஞாபகம், சில்வர் காயின்ஸ் அதிகமாக பிரிண்ட் பண்ணவர் அவர். நெக்ஸ்ட் முக்கியமான ராஜா யாருன்னா புலமாவி டூன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கௌதமி புத்திர சாதகர்ணியோட பையன். இவரை வைசிஷ்டி புத்திர ஸ்ரீ புலமாவின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இவரோட வைசிஷ்டி புத்திரனா இங்கே வந்து அவரோட அம்மாவை வந்து பேரை துணை பேரை வச்சாங்க. இங்கேருந்து வர ராஜாங்க எல்லாருமே வந்து நிறையா இடத்துல அவங்க அம்மாவோட பேரை தான் துணை பேராக வச்சுருப்பாங்க. இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஷாகா ரூலர்ஸ் படிக்கும்போது நம்ம என்னென்னா முக்கியமாக வந்து ருத்ரமன் பற்றி படிச்சிருப்போம். அந்த ருத்ரமன் வந்து அவரோட பொண்ணு வந்து இந்த புலமாவி டூ வந்து மேரேஜ் பண்ணிப்பார். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா எப்படி தான் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு இடத்துக்காக வந்து சண்டை நடந்துகிட்டே தான் இருந்துச்சோம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் ருத்ரமான் வந்து புலமாவி டூவை வந்து ரெண்டு வாட்டிக்கு மேலே தோக்கடிச்சிருப்பார். ஆனால் கடைசியில் என்ன செய்வார்னா எப்படியும் பொண்ணை கொடுத்துடும், இவர் எது கொள்றதுன்னு கொல்லாமல் விட்டுருவார். அதுதான் நமக்கான கதை. ஆனால் ருத்ரமன்னோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ருத்ரமன்னாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரணும், கதை இல்லை. ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன், ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ருத்ரமன் இன்ஸ்கிரிப்ஷன். அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கிளியராக அவர் தெரிவிச்சிருப்பார் இவங்க நடுவில் நடந்த விஷயத்தை. அப்படின்னா அவர் பொண்ணு கொடுத்த விஷயமும் அவங்க ரெண்டு பேர் தோற்ற விஷயமும் அவர் தூக்கடிச்ச விஷயமும் எல்லாமே வந்து
அந்த ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ருத்ரமன் பற்றி ஷாக்கா கிங்ஸ் பற்றி லிங்க் பண்ணும்போது எக்ஸாம்பிளில் எந்த சாத்தவான ரூலருக்கு பொண்ணை கொடுத்தாருன்னு கேட்கலாம், இல்லாட்டி எந்த சாத்தவான ரூலருக்கு கனெக்ஷன் இருக்குன்னு கேட்கலாம். அந்த ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து புலமாவி டூ இல்லைனா இப்படியும் எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷனில் எந்த சாத்தவான ரூலர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து உங்களோட பாசிபிலிட்டி தான். ஸோ லிங்க் பண்ணிட்டு எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அதனால நம்ம சப்ஜெக்ட் படிக்கும்போது விவரமாக படிக்கணும். நெக்ஸ்ட் கடைசி ரூலர் யார்னா புலமாவி ஃபோர் என்பவர் தான் கடைசி சாத்தவான ரூலர். இதுதான் சாத்தவான கிங்ஸோட முக்கியமான விஷயங்கள். நம்ம அடுத்து பார்க்கும்போது ரஜேஸ்வரி அசோகம் அதெல்லாம் பார்த்தாச்சு. அவங்களோட ஆர்கிடெக்சர் பாருங்கள், அவங்களோட சிலை வடிவாக்கங்கள், அவங்களோட சிறப்புகளை பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சரில் முக்கியமாக வந்து அவங்க புத்திசம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா சைத்யாஸ் விஹாராஸ் எல்லாமே புத்திசத்தில் ஃபேமஸ் ஆனவை. சைத்யாஸ்னால் என்ன, சைத்யாஸ்னால் ஒரு பெரிய ஹால், நம்ம கல்யாண மண்டபம் மாதிரி பெருசாக கட்டுவாங்க, அதுலேயும் அங்கே வந்து காலம் காலமாக இருக்கும். கார்லே சைத்யா என்பது ரொம்ப ஃபேமஸ் சாத்தவாகன டைமில். ஸோ அதனால் எப்படி இருக்கும் கார்லே சைத்யானா இங்கே பார்க்கலாம். இதுதான் உங்கள் கார்லே சைத்யோடு நம்மெல்லாம் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வர முடியாது. ஸோ இங்கேருந்தே ஒரு வாட்டி பார்த்துப்போம். ஸோ அப்படின்னா இதுதான் அந்த கார்லே சைத்யா. பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்கன்னு. பல காலம்ஸாக இருக்கும், அதே போல் பெரிய லென்த்தாக இருக்கும். இங்கே வந்து ப்ரேயர் ஹால்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம இப்பயும் பார்க்கலாம் நிறைய இடத்துல கோயில்லையும் சரி சர்ச்லேயும் சரி இந்த மாதிரி ஹால்ஸ் எல்லாம் வந்து ஒரு நம்ம மாஸ்க் போடணும் சரி ப்ரேயர் ஹால் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பெருசாக ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புத்திசம் பண்ணுறது தான் நம்ம சைத்யான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விஹாராஸ். விஹாராஸ்னால் அங்கே இருக்கிற சாமியார், நம்ம ஊரில் சாமியார் மாதிரி தான் புத்திஸ்ட் சாமியார்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க பல இடத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சில இடத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த விஹாராஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலில் வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும், டோர்வே இருக்கும், வெரண்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க ஈஸியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வழி அமைச்சு இருப்பாங்க. அதே போல் அமராவதியில் ஸ்தூபாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் எல்லாமே பெரிய பெரிய ஸ்தூபாஸில் வந்து ஸ்தூபாஸ்லாம் நமக்கு தெரியும், ஒரு அண்டாவை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும் ரவுண்டாக. ஸோ அதெல்லாமே நம்ம ஸ்தூப்பான்னு பார்த்துருக்கோம். அடுத்த இமேஜில் கூட நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற ஸ்தூப்பாவில் என்னென்னா புத்தாவோட கதைகளை வந்து வர்ணிச்சிருப்பாங்க. வரைபடத்திலே புத்தா எப்படி பிறந்தார், எப்படி போனார், எப்படி அவருக்கு ஞானம் கிடச்சி எப்படி போதிச்சார், அவரோட பர்சனல் கதை எல்லாமே கூட அந்த ஸ்தூபாஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நியூமிஸ்மேட்டிக் விஷயத்தை பார்த்தீங்கன்னா காயின்ஸ், காயின்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ முக்கியமாக வந்து அவங்க லெட், சில்வர், காப்பர் இந்த மாதிரி அலாய் சேர்ந்த காயின்ஸ் வந்து அதிகமாக பதிவீடு செஞ்சாங்க. முக்கியமாக பைலிங்குவலில் ப்ரிண்ட் பண்ணாங்க. பைலிங்குவல்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாஷையில் அவங்க ப்ரிண்ட் பண்ண காயின்ஸ் எல்லாமே ப்ராக்ரித் பாஷையில் இருக்கும், இல்லைனா தெலுங்குலேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு நிறைய எவிடன்சஸ் கிடச்சி. அதே போல் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், ஒரு காயின் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ராஜாவோட தலைமை அப்படின்னா ராஜாவோட ஃபேஸை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பண்ணுற காயின்ஸ் வந்து யாரோட காலத்தில் பார்த்தோம்னா அதிகமாக இண்டோ கிரீக்ஸில் பார்த்துருக்கோம். அது வந்து ஃபாரினர்ஸ்னு, அவங்க ஃபாரின். பட் ஆனால் இந்தியன் கிங்ஸ் முத முறையாக ராஜாவோட ஃபேஸை வந்து காயின்ஸில் பிரிண்ட் பண்ணது யாருன்னா இந்த சாத்தவாஹன டைனஸ்டி தான். ஸோ ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிங்ஸ் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கிங் போர்ட்ரேட் போட்டு அவங்க காயின்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. அதே போல் அவங்க பிரிண்ட் பண்ண லாங்குவேஜஸ் தெரியும், ப்ராக்ரித், தெலுங்கு, கன்னடா இதெல்லாமே. இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். இதில் என்ன முக்கியமானது என்னென்னா ஜிமிக்கி கம்மல்னு பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ஜிமிக்கி கம்மல்லாம் இல்லை, அப்போ காலத்திலே அவங்க வந்து சாத்தவாஹன டைனஸ்டி காலத்திலே ஒரு கம்மல் வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அதுலேயும் எவ்வளோ ஷார்ப் அண்ட் ஷார்ப்பாக அவங்க ஆர்கிடெக்சரலாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுது. இங்கேயும் பார்க்கலாம் ஒரு பெண் உருவத்தை வந்து அவங்க சிலையாக பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா அவங்க பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரலிங்னா பாடி வந்து அப்படி பர்ஃபெக்டாக வந்து அவங்க சிலை வடிவாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க காலத்தில் இருக்க ஸ்பெஷலைசேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்பெஷலைசேஷன். நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் விஷயத்தில் பார்த்தோம்னா நானாகட் இன்ஸ்கிரிப்ஷன், நானாகட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சாத்தகர்ணியோட ஒய்ஃப் வந்து அதில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நெக்ஸ்ட் வந்து கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்தையுமே நான் இமேஜ் ஒரு வாட்டி காட்டுறேன். கேவ்னா குகைகளில் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கௌதமி புத்திர சாத்தகர்ணி இவரோட வந்து கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். புலமாவி டூ பற்றி என்னென்னா இன்னொரு கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து என்னென்னா கார்லே கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் அது மாதிரி காட்டிருக்கேன். கார்லே கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னு, ஓகே நம்ம கார்லே சைத்யா, யா இதுதான் கார்லே சைத்யா பார்த்துருக்கோம். அதே போல் கார்லேயில் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் புலமாவி டூ பற்றி இது தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்ப்போம் அவங்களோட ராஜ்யத்தை வந்து ஒரு எப்படி நம்ம இந்தியான்றது கண்ட்ரின்னு சொல்லுவோம், மொத்த ராஜ்யத்தையும் ஜனபதான்னு சொல்லுவாங்க.
அதை ரூல் பண்ணுறவரை ராஜன்னும் சொல்லுவாங்க. அதே போல் அதை ஸ்டேட்ஸ் மாதிரி பல பல ஸ்டேட்ஸாக பிரித்து தான் அஹராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சப்டிவிஷன், ஜனபதாவோட சப்டிவிஷன் தான் இந்த அஹராஸ். இது ஆட்சி முறை பண்ணுறது வந்து அமைத்தியான்னு சொல்லுவாங்க, மினிஸ்டர் மாதிரி. அதுக்கு எடுத்துனா கிராமாஸ்ன்னு தனித்தனி ஒரு ஒரு கிராமமாக பிரிச்சிருப்பாங்க. அதோட சப்டிவிஷன்ஸ் தான் அஹராஸ் இன்னும் கிராமிகான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ரூரல்ஸ், கிராமத்தில் வந்து ஒரு ஒரு கிராமியும் ரூல் பண்ணுறவங்கள கௌமிகான்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ரெஜிமெண்ட்டில் இருப்பாங்க. இன்னும் ஃபியூடல் ட்ரீ ரூல்ஸ் வந்து ராஜா, மகாபோஜா, சேனாபதிங்களாம் இருப்பாங்க. ராஜா ஒரு ராஜாக்கு மட்டும்தான் காயின்ஸை பிரிண்ட் பண்ணுற உரிமை என்பது இருக்கும். ஸோ இந்த கிங்டமில் பிரிண்ட் பண்ணுற உரிமை யாருக்கு இருக்கும், ராஜாக்கு மட்டும்தான் இருக்கும். சேனாபதி பற்றி பார்க்கணுன்னா அவங்க வந்து தனியாக ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸாக இருப்பாங்க, அதுதான் சேனாபதி. ஸோ இங்கே பார்க்கலாம் அவங்களோட எப்படி வடிவமைச்சிருப்பாங்க இமேஜஸ் எல்லாமே, ஒரு வேட்டை பண்ணுற மாதிரி ஒரு கதைகள் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் இமேஜ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலில் என்னென்ன செஞ்சுட்ருப்பாங்க நமக்கு தெரியும், லைவாக பார்க்கும்போது இன்னொன்று நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சதவானை பற்றி மேக்ஸிமம் டாபிக் வந்து இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறது. ஆனால் அவங்களோட எவிடன்சஸ் வந்து ஆர்கிடெக்சரல் எவிடன்சஸ்னால் இங்கே பாருங்கள், யக்ஷினியை நான் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் உருவத்தை வந்து சிலை வடிவில் பர்ஃபெக்டாக வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க, அதை தான் நம்ம யக்ஷினின்னு சொல்லுவோம். இன்னும் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், சஞ்சி. இங்கே பாருங்கள், சஞ்சி என்பது ரொம்ப ஃபேமஸ் மௌரியன் காலகட்டத்தில். அதிகமாக அசோகா பற்றி நமக்கு கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாமே சஞ்சியில் தான் கிடைக்கும். லயன் கேபிட்டல்னு சொல்லுவோம் நம்ம அதை. அங்கே சேத்தவானாக சேர்ந்த நிறைய எவிடன்சஸ் இருக்குது. அந்த சஞ்சி ஸ்தூப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது முன்னாடி இருக்கிற டோர்வே கூட இவங்க சேத்தவானவங்க உருவாக்குனது தான். நெக்ஸ்ட் என்னென்னா மிராக்குலர் வாக்கிங் ஆஃப் சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அது போல் பீப்புள் ட்ரீ அப்படின்னா ஒரு செடிக்கடியில் புத்திஸ்ட்ஸ் வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி இமேஜஸ் இருக்கும். இன்னும் நிறையா, நிரஞ்சனா என்பது வந்து நதி, அந்த நதிக்கடியில் தான் புத்தாக்கே வந்து என்லைட்மெண்ட் கிடைக்கும், அதெல்லாமே ஒரு இமேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நிறையா ராஜாங்களை பற்றி எல்லாமே வந்து இங்கே வந்து கல்பர் வீட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா அமராவதியில் நமக்கு கிடைச்ச எவிடன்சஸ்லாம் எப்படி இருக்கும்னா, அமராவதினாலே எல்லாமே வந்து மார்பிள்ஸ், ஒயிட் மார்பிள்ஸில் தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த இமேஜஸ் பார்க்கணும்னா இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா நேரடியாக பார்க்கலாம். எங்கன்னா எக்மோரில் ஒரு மியூசியமில் இருக்குது, ஏன்னா அங்கேருந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இதெல்லாமே அங்கே கிடச்சது தான். ஸோ அங்கே நீங்கள் வந்து அமராவதி பற்றி எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில ஸ்தூப்பாக வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்னும் நிறையா அஜந்தா கேவ், இன்னொரு சிறப்பான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அஜந்தா கேவில் என்ன இருக்குன்னா அங்கே வந்து பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு சில இமேஜஸில் வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து கொடுப்பாங்க. சேத்தவாகனா காலத்தில் பெயிண்டிங் இருக்கானா, இருந்துச்சு. அது எந்த இடத்துலனா அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸில் வந்து சேத்தவாகனா காலத்தில் அவங்க நிறையா பெயிண்டிங்ஸ் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம யக்ஷினின்னு சொன்னோம், ஒரு பெண் உருவத்தை வந்து பதிவீடு செஞ்சாங்கன்னா அது யக்ஷினி. அதே போல் ஆண் உருவம் பதிவீடு செஞ்சாங்கன்னா அதான் யக்ஷான்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம இன்னும் சில விஷயம் பார்ப்போம். கர்லா கேவ் எப்படி இருக்கும், மகாராஷ்டிராவில் இருக்குது, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாம்பே லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. பாம்பே வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அந்த ஒரு பிளேஸ். அதில் வந்து மவுண்ட் வெசுவியஸ் என்ற ஒரு எரி மலை வெடிச்ச பிறகு அங்கேருந்து எரப்ட் ஆனதில் நிறைய விஷயம் டெஸ்ட்ராய் இருக்கும். அங்கே கிடச்ச இமேஜ் தான் இந்த இமேஜ். இந்த இமேஜ் வந்து என்ன தெரிவிக்குதுன்னா, நல்லா பாருங்கள், இது வந்து இவங்க உருவாக்கப்பட்ட யக்ஷினி இமேஜ்க்கு ஒரு சேம் டு சேம் உருவாக்கமாக இருக்கும். முக்கியமாக வந்து ஐவரியில் செஞ்ச ஸ்டாச்சு தான் இது. இந்த ஸ்டாச்சுனால ஸ்பெஷல் திங் என்னென்னா, நம்ம இந்தோ ரோமன் அப்படின்னா ரோமன்ஸோட நம்ம இந்தியன்ஸ் வந்து ரிலேஷன் இருந்தாங்க. சேத்தவான காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிசிக்கு அப்படின்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 100 வருஷம் முன்னாடியே அவங்க வந்து இந்த ரோமன் நாட்டோட கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் இது தான். இதை வச்சு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இமேஜை மேக் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காயின் வந்து சதவான காலகட்டத்தை சேர்ந்தது. இந்த காயினில் என்ன இருக்குதுன்னு ஒரு வாட்டி ஒத்து பாருங்கள். என்ன இருக்குன்னா ஒரு ஷிப் இருக்குது. ஸோ ஷிப் இருக்கிறதுனால இதில் படகு இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட எக்ஸாம்பிள் நமக்கு என்ன தெரியும்னா, வைசிஷ்டி புத்திர ஸ்ரீ புலமாவி காலகட்டத்தில் வந்து அவங்க நேவல் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. படகுகள், கப்பல்கள் யூஸ் பண்ணி அவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க என்பதும் நமக்கு இது மூலயமா தெரியும். அதே போல் இங்கே பார்க்கலாம், இது வந்து குஷி நகரம் புத்தாவை பற்றி கதையை தான் இதுக்கு முன்னாடியே இந்த இமேஜ் நான் காட்டியிருக்கேன். ஸோ புத்தா பற்றி கதை எல்லாமே இதில் இருக்குது, தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நாசிக்கில் இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னோம், கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதில் முக்கியமாக என்னென்னா பண்டவலேனி கேவ்ஸ் என்பது தான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சேத்தவான காலத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு என்னென்னா நாசிக் கேவ்ஸில் கன்ஹா ராஜா பற்றி தெரிவித்த கேவ்ஸ் வந்து இது. ஸோ இதெல்லாமே நம்ம டைரெக்டாக போயெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற நம்ம முடிஞ்ச எவிடன்ஸ் வச்சு பார்ப்போம். இதெல்லாமே நாங்கள் விக்கிபீடியாவில் கலெக்ட் பண்ண இமேஜஸ் தான், ஜென்ரலாக டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் கலெக்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இதுக்கான எவிடன்ஸஸ் எல்லாமே இங்கே தான் கிளியராக இருக்கிறதுனால அதில் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணிப்பாங்கன்னா, அந்த ராஜாவோட ஃபேஸ் பர்ஃபெக்டாக ராஜாவோட ஃபேஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கோணிச்சிட்டு தான் இருக்கும்.
நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ராஜா எப்படி இருப்பாருன்னு. ஏன்னா அந்த காலத்துலேயே பிரிண்டிங் வந்து இவ்வளோ எஃபிஷியன்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்லா காயின்ஸும் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து நிறைய காயின்ஸ் வந்து உங்களுக்கு எவிடன்ஸாக கிடைக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு இருக்கிற காயின் எவிடன்சஸ். ஓகே நண்பா, இன்னும் என்னென்னா ஒரு சில பதிவீட்டுகள் என்னென்னா, சேதவாகனம் காலத்தில் வந்து அசோக ராஜா வந்து அவரோட ராணிகளோட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் கிடச்சிருக்கு. அது எங்கே கிடச்சுன்னா கனகத்தள்ளி ஸ்தூபாக்கிட்ட உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து பிராமரி ஸ்கிரிப்ட். பிராமரி ஸ்கிரிப்ட்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எழுதுவோம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே, அதை தான் நம்ம பிராமரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் நானாகட் இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். நானாகட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு சாத்தகர்ணி 1 பற்றி எல்லாமே எவிடன்ஸஸ் கிடச்சிங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக நானாகட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே நண்பா, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு நினைக்கிறேன். இது எஸ்பிபி எஜுகேஷன், டுகெதர் வி கிரியேட் அ பெட்டர் வேர்ல்ட். ஸோ நம்ம சேனலில் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜ் கிளாஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பிளேலிஸ்ட் போய் கிளியராக பார்த்து நீங்கள் படிங்க. அதே போல் எதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோன்றதும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து மல்டிலிங்குவல் சேனல். யூடியூப்பில் மல்டிலிங்குவல் சேனல் எப்பயுமே ப்ரமோட் ஆகாது. ஸோ என் சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும், கிளாஸஸ் பார்க்குறோன்னு வச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து சேனல் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்னா க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நண்பா. அதனால தான் நம்ம சேனல் பார்க்கலாம், வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா சேனலை வந்து யூடியூப் வந்து ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் ப்ரொமோட் ஆகும். ஒரே லாங்குவேஜில் எடுத்தால் ப்ரொமோட் ஆகும், நிறைய லாங்குவேஜில் எடுத்தால் ப்ரொமோட் ஆகாது. அதனால தான் வியூஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ ஆகிட்டு சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் ஃப்ரீயாக படிக்கலாம் நண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் எஸ்பி ராஜன் சைனிங் ஆஃப். பாய், டேக் கேர்.